ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐசிசி வார்ம் அப் மேட்சஸில் இன்றைக்கி பாகிஸ்தானும் பங்களாதேஷும் மோத போகிறாங்க. ஸோ ஒவ்வொரு டீமோட அப்ரோச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா குவிண்டன் டிகாக்கா உள்ளே இறக்கவே இல்லை. அதேமாதிரி நேற்று நடந்த மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா பேட் கம்மின்ஸ், மிச்சில் ஸ்டாக் ரெண்டு பேருமே போட வைக்கலை. இங்கிலாந்து பார்த்திங்கன்னா கிறிஸ் வோக்ஸ், அதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ரெண்டு பேருமே பவுல் பண்ணலை. ஸோ அதனால் ஒவ்வொரு டீமும், சில டீம் பார்த்திங்க அப்படின்னா பிளேயிங் லெவனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸுக்கு நிறைய சான்ஸ் கொடுக்குறாங்க, சில டீம் பார்த்திங்க அப்படின்னா பிளேயிங் லெவனில் இல்லாத பிளேயர்ஸுக்கு நிறைய சான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இந்த மேட்ச்சில் எப்படி பிக் பண்ண போகிறதுங்கிறது பெரிய ஒரு க்வெஷ்சன் மார்க்காக தான் இருக்குது. சில டைம் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் விளையாடுறதே கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்தே பிக் பண்ணுங்கள். ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் வார்ம் அப் மேட்சஸை பொறுத்த வரைக்கும். இப்போ டீமில் செலக்ட் பண்ணதுக்கு வரலாம். ஃபஸ்ட்டு விக்கெட் கீப்பர், பங்களாதேஷில் மொத்தம் ரெண்டு விக்கெட் கீப்பர் இருக்காங்க, லிண்டன் தாஸ் முஷ்ஃபகீர் ரஹீம், அண்ட் பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் அகமது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முஷ்ஃபகீர் ரஹீம் நல்ல டீசெண்டான பேட்ஸ்மேன் தான், அவரை நம்ம பிக் பண்ணிக்கலாம். தென் சர்ஃப்ராஸ் அகமதும் பிக் பண்ணிக்கலாம். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வார்ம் அப் மேட்ச்சில் ஆப்கானிஸ்தான் கூட தோத்துட்டாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த மேட்ச் வின் பண்ணால் மட்டும்தான் அவங்களால ஒரு கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ண முடியும். பிகாஸ் மொத்தமே ரெண்டே வார்ம் அப் மேட்சஸ் தான், இன்னும் வேர்ல்டு கப்புக்கு ஒன்றும் பெரிய டிஸ்டன்ஸ் ஒன்றும் இல்லை, இன்னும் ஒரு 3 days தான் இருக்குது. ஸோ அதனால் அவங்க ஒரு நல்ல டீமை தான் உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. ஸோ சர்ஃப்ராஸ் அகமது அண்ட் முஷ்ஃபகீர் ரஹீம். பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் மூணு பேர் நல்ல ஃபார்மில் இருந்தாங்க. இமாமுல்ஹக் நல்ல ஃபார்மில் இருந்தார், அதுக்கப்புறம் பாபர் ஆசம் ஒரு செஞ்சுரி அடித்தார். இமாமுல்ஹக் அதுக்கு முந்தின ஒரு சீரீஸில் இங்கிலாந்து கூட ஒரு செஞ்சுரி அடித்தார், பட் போன மேட்ச் கொஞ்சம் சுமாராக தான் விளையாண்டார். அதேமாதிரி ஃபக்கர் ஜமானும். ஸோ இந்த டாப் 3 பிளேயர்ஸ் தான். ஸோ இவங்க விளையாண்டாங்க அப்படின்னா பாகிஸ்தான் நல்ல ஒரு ஹை ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இவங்களை நம்ம பிக் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தமீம் இக்பால் நல்ல பிளேயர் தான், பட் இருந்தால் கூட இப்போ கொஞ்சம் ஃபார்மில் கொஞ்சம் கம்மியாக இருக்கா. ஸோ அவருக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. தென் அவங்களோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சொல்லக்கூடிய சௌமியா சர்க்கார், இவர் ஒரு நல்ல பிளேயர். ஸோ இவரை நம்ம பிக் பண்ணணும். தென் லாஸ்ட் வேர்ல்டு கப்பில் நல்ல ஷைன் பண்ண முகமதுல்லா, ஒரு 2 centuries தொடர்ந்து அடித்தார். ஸோ அவரை வேணாலும் நீங்கள் டீமுக்குள்ளே பிக் பண்ணிக்கலாம். தென் ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஆல்ரவுண்டர் வேர்ல்டில் ஷைபுல் ஹசன். ஸோ அவர் விளையாடுவாரான்னு தெரியல, மேபி அவர் உள்ள சான்ஸ் கொடுக்கலாம். தென் இன்னொரு நல்ல ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா முகமது சைஃபுதீன். ஸோ நல்ல விக்கெட் எடுத்துகிட்ருக்காரு, நல்லா கொஞ்சம் பேட்டும் பண்ணுவார். ஸோ அவரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முகமது ஹஃபீஸ் அந்த இமாத் வாசிம். ஸோ கொஞ்சம் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரை நீங்கள் வேணால் பிக் பண்ணிக்கலாம். ஷோயிப் மாலிக் வந்து ஆக்சுவலாக பேட்டிங் கேட்டகரிக்குள்ளே தான் இருக்கார் ட்ரீம் லெவனில், அவர் ஆல்ரவுண்டரில் இல்லை, பட் ஸ்குவாடில் அவர் ஆல்ரவுண்டர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தென் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் முஷ்ரஃபி மொட்டசா அண்ட் தென் முஸ்தஃபிர் ரஹ்மான். ஸோ இவங்க ரெண்டு பேருமே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ரெண்டு பேர் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்குது. முஸ்தஃபிசு நமக்கு தெரியும், லாஸ்ட் டெத் ஓவர்ஸ் நல்லா போடுவார். மோட்டசா போகிற வரைக்கும் ரன்ஸ் கொடுத்தா கூட விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்குது. பட் அபு ஜாவித்ங்கிறதெல்லாம் புது பவுலர் தான், அவர் ஒரு 5 wicket ஹால் எடுத்தால் கூட அதெல்லாம் லாஸ்ட் டெத் ஓவர்ஸ் எடுத்த விக்கெட்ஸ் தான், அவர் எப்படி போட போகிறாருன்னு தெரியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வஹாப் ரியாஸ் நல்லா பண்ணார், ஒரு 3 wicket எடுத்தார். ஸோ அவரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். தென் முகமது அமீர், ஸோ அவரும் கண்டிப்பாக பவுல் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ அவரே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். தென் ஷஹீன் அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா 2-3 மேட்சஸாக நிறைய ரன் கொடுத்துட்ருக்காரு, அபோ 80 கொடுத்துட்ருக்காரு. ஹசன் அலிலாம் பெரிய ஃபார்மில் ஒன்றும் இல்லை. ஸோ நான் என்னோடய ஒரு டீமை காமிக்கிறேன், நீங்கள் வேணால் டீமை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இதே டீமை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. முஸ்ஃபகீர் ரஹீம் அண்ட் தென் சர்ஃப்ராஸ் அகமது, தமீம் இக்பால், சௌமியா சர்க்கார வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன் பிகாஸ் அவர் ஓப்பனிங் இறங்குவார். இமாமுல்ஹக், ஃபக்கர் ஜமானை நான் கேப்டனாக போட்டிருக்கேன். ஷைபுல் ஹசன் எனக்கு விளையாடுவாராங்கிறது ஒரு டவுட்டாக இருக்குது, அதனால தான் நான் அவரை கேப்டனாகவும் வைஸ் கேப்டனாகவும் போடலை. அவர் பிளேயிங் லெவன் கண்டிப்பாக மெயின் மேட்சஸில் அவரை வைஸ் கேப்டன் இல்லை கேப்டனாக போடலாம். இமாத் வாசிம், முஸ்தஃபிசு ரஹ்மான், தென் வஹாப் ரியாஸ், முகமது ஆமீர். ஸோ உங்கள் டீம்ஸை பார்த்துக்கோங்க, நல்ல டீமை பிக் பண்ணுங்கள், நல்லா விளையாடுங்க. ஆல் தி பெஸ்ட்.